ஓய்வு பெற்ற நீதிபதி ஏ கே ராஜன் தலைமையிடம் குழுவிடம் தமிழக அரசு ஏற்கனவே ஒரு குழு அமைத்து உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த நிலையில் இன்று மாலையுடன் கால அவகாசம் முடிவடையக்கூடிய சூழ்நிலையில் 50,000 மேற்பட்டோர் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்திருப்பதாகவும் ஆதரவாகவும் எதிராகவும் 50,000 மேற்பட்ட கருத்துக்கள் பதிவு செய்திருப்பதாகவும் தற்போது அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. நீட் தேர்வின் தாக்கம் குறித்து ஆராயக்கூடிய ஏ கே ராஜன் குழுவிடம் கருத்துக்கள் பதியப்பட்டிருப்பதாகவும் இன்று இரவு வரை மின்னஞ்சல் வாயிலாகவும் கருத்துக்களை அனுப்பலாம் எனவும் அந்த கமிட்டி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பொதுமக்களின் கருத்துக்கள் தொடர்பாக வரக்கூடிய 28ஆம் தேதி இந்த குழுவினர் ஆலோசனை மேற்கொள்வார்கள் எனவும் தற்போது தகவல் வெளியாகியிருக்கிறது. நீட் தேர்வின் தாக்கம் குறித்து தமிழகத்தின் தாக்கத்தினை ஆய்வு செய்து அறிக்கை வழங்கிட தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி ஏ கே ராஜன் தலைமையில் 8 பேர் அடங்கிய உயர்மட்ட குழுவை தமிழக அரசு அமைத்திருந்தது. மேலும் நீட் தேர்வு குறித்து பொதுமக்கள் தங்களின் கருத்துக்களை 5 பக்கங்களுக்கு மிகாமல் அஞ்சல் வழியாகவும் மின்னஞ்சல் மூலமாகவும் நேரடியாகவோ மருத்துவ கல்வி இயக்கத்தில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய தனி பெட்டியில் கருத்துக்களை தெரிவிக்கலாம் எனவும் தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நேற்று வரை 25,000 மேற்பட்ட மனுக்கள் பெறப்பட்டிருப்பதாக நீதிபதி ஏ கே ராஜன் தெரிவித்திருந்தார். அதன் தொடர்ச்சியாக இன்று மாலையுடன் கருத்து கேட்புகள் முடிவடையக்கூடிய சூழ்நிலையில் இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் 50,000 மேற்பட்டோர் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்திருப்பதாகவும் இன்று இரவு வரை மின்னஞ்சல் வாயிலாக கருத்துக்களை பதிவு செய்யலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நீட் தேர்வின் தாக்கம் குறித்து தமிழக அரசிற்கு 1 மாதத்திற்குள் அறிக்கை சமர்ப்பிக்க உத்தரவிடப்பட்டிருந்த நிலையில் கூடுதல் கால அவகாசம் பட்சத்தில் கூடுதல் கால அவகாசம் கேட்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் பொதுமக்களின் கருத்துக்கள் தொடர்பாக ஏ கே ராஜன் கமிட்டியை பொறுத்தவரையில் வரக்கூடிய 28ஆம் தேதி ஆலோசனை மேற்கொள்ள இருப்பதாகவும் தற்போது அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது.